மாண்டஸ் புயல் தற்போது மகாபலிபுரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும், மழையினுடைய அளவு தமிழகத்தில் எப்படி இருக்கும், எந்தெந்த மாவட்டங்கள் மிக அதிகமாக பாதிக்கும் என்பது தொடர்பான விவரங்களை நாம் கேட்டறியிருக்கிறோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான். வணக்கம் பிரதீப். தற்போது மாண்டஸ் தற்போது மாமல்லபுரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய தாக்கம் என்பது தமிழகத்தில் எந்த அளவு இருக்கும், நள்ளிரவு கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, காற்றின் வேகம் மற்றும் மழையின் அளவு என்னவாக இருக்கும்? இது நீங்க சொன்ன மாதிரி நம்ம மகாபலிபுரம் சென்னைக்கு தென்பகுதியில நமக்கு மகாபலிபுரம் இல்ல கல்பாக்கம் இல்லாட்டி நம்ம கீழம்பாக்கம் இந்த பகுதியில தான் கரையை கடக்கும். இது இந்த கரையை கடக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு இடத்த நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா மையப்பகுதியானது கிட்டவே அதுவே ஒரு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் டயமீட்டர்ல இருக்கிறது. இப்போ இந்த பகுதியில கரை கடக்கும் போது மேகங்கள், அந்த மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த மேகங்கள் இருக்கிறது. இப்போ வருகின்ற நேரத்துல டைம் போக போக மாலை நேரத்துல இருந்தே மழை வந்து தொடர்ந்து அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள்ல செங்கல்பட்டா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், விழுப்புரம் மரக்கான பகுதியில உள்ள இடங்களா இருக்கட்டும், இப்போ இங்கெல்லாம் வந்து வருகின்ற மாலை நேரத்துல இருந்து மழை வந்து படிப்படியாக அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம், அது கரையை கடக்கும் போது இப்போ ஒரு அமைதி, அந்த புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதினு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு அமைதி இருக்குது. இப்ப கரையை கடக்கும் போது நமக்கு அந்த கரையை கடக்கிற வடப்பகுதியில கிட்டத்தட்ட நம்ம 70 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரை சஸ்டைன்ட் வின்ஸ் தொடர்ந்து வீசக்கூடிய காற்றை வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். விட்டு விட்டு அடிக்கிற காற்று, அவ்வப்போது வீசுகிற காற்றை வந்து கொஞ்சம் அதிகமாக 90 கிலோமீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரைக்கும் வீசும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதீப், தற்போது மாண்டஸை பொறுத்த வரைக்கும் மற்ற புயல்களில் இருந்து இது எந்த அளவுக்கு வேறுபட்டது? மிக முக்கியமாக புயல் கரையை கடக்கக்கூடிய நேரத்துல வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? இது மற்ற புயல் நம்ம பார்க்கும்போது போன 2020ல வந்து நம்ம நிவார் புயல் பார்த்தோம். இப்போ நிவார் புயல் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு காற்றோர்ந்த புயலா நம்ம பார்க்கல, அது நல்ல மழை சார்ந்த புயலா நம்ம பார்த்தோம். இது வந்து வரதா புயல் 2016ல நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம், அது வந்து காற்றோட புயலா நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு இன்பிட்வீனா நம்ம சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் நடுவில், ஏன்னா காற்றின் வேகம் வந்து கிட்டத்தட்ட நம்ம 70ல இருந்து 80 கிலோமீட்டர் நம்ம சொன்னோம். வரதா புயலானது வந்து பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று சஸ்டைன் வின்ஸ் வீசிச்சு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இல்லைனாலும் அதுல ஒரு 70-80% இதுல அதோட இன்டென்சிட்டின்னு நம்ம சொல்லலாம். மழையை பொறுத்த வரைக்கும் இன்று நல்ல மழை, இப்ப மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில வரைக்கும் தான் அந்த வட தமிழகத்துல மழையோட டைரக்ட் ரெயின்ஃபால், அது உள்ள போன பிறகு அப்புறம் கிழக்குல இருந்து வர காற்றுல இழுத்து அதுக்கப்புறம் பெயருது வேற மழை. பட் இந்த டைரக்டா புயல் கரையை கடக்கும் போது மழை வந்து நாளை காலையில வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை உள் மாவட்டம் வட உள் மாவட்டங்கள்ல வெள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, பெங்களூர்லாம் கூட நமக்கு நாளைக்கு வந்து நல்ல மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதீப், மிக முக்கியமா ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்கள்ல காற்று மற்றும் மழையினுடைய அளவு என்பது எந்த அளவுக்கு இருக்கும், ஏன்னா புயல் கரையை கடக்கக்கூடிய நேரத்துல பாதிக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறது புயலுக்கு பின்னாடி பாதிக்கக்கூடிய மாவட்டங்கள்னு சிலது பட்டியலிடப்படுது, அது அதை எப்படி நீங்க கிளாசிஃபை பண்றீங்க? நம்ம ஆரம்பிக்கும் போது கடலோர மாவட்டங்கள், இப்போ மழையை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நல்ல மழை, இன்னைக்கு இரவு கரையை கடக்கும் வரை, அதாவது நாளை காலை கரையை கடன் செல்லும் வரை நம்ம கடலோர மாவட்டங்களுக்கு மழையோட தாக்கம் இருக்கும். இப்போ காற்றோட வேகமும் சற்று அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்க வெள்ளூர் கிட்ட போகும்போது எடுத்த உடனே இப்போ புயலா கரையை கடக்கப்படுது. ஸோ நாளைக்கு காலையில வர பார்க்கும்போது வெள்ளூர் பக்கத்துலயோ இல்ல ராணிப்பேட்டை பக்கத்துலயோ போக செல்லும் போது அங்க உடனே அது வலுவில் இருந்துராது, உடனே காற்றழுத்த பகுதியா மாறிடாது. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சு ஒரு தீவிர காற்றத்துல மண்டலம் டீப் டிப்ரெஷன் ஆகோ இல்ல டிப்ரெஷன் ஆகோ அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க வந்து 70 கிலோமீட்டர்ல வீசுதுன்னா அங்க காற்று வந்து அங்க 45ல இருந்து 50 கிலோமீட்டர் மாதிரி வேகமா இருக்கும். மழையை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களா இருக்கட்டும் இல்ல உள் மாவட்டங்களுக்குமே நல்ல, அந்த வட உள் மாவட்டங்களுமே நல்ல கனமழை, எல்லா இடத்துலயுமே 100-150 மில்லிமீட்டர் மழை பெய்யற மாதிரி தான் நமக்கு இப்போ தெரியுது. இப்போ வாய்ப்பு இருக்குதுன்றது தெரியுது. ஸோ எல்லா இடத்துலயும் கனமழையை பொறுத்த வரைக்கும் ஒரு காமனா எல்லா இடத்துலயும் நல்ல கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மையப்பகுதியோட மேகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மையப்பகுதியை சுத்தி உள்ள மேகங்கள் ரொம்ப அடர்ந்த மேகங்களா இருக்கும். ஸோ அது எந்த இடத்துல இப்ப நீங்க நவம்பர் 11th நம்ம பார்க்கும்போது சீர்காழி பக்கத்துல தொடர்ந்து அந்த மையப்பகுதி ஒரு காற்றழுத்த பகுதி மையப்பகுதியோட மேகங்கள் வந்து அங்கேயே நின்று பெய்ஞ்சது. இது கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கறதான், பட் ஸ்டில் அந்த மையப்பகுதியோட மேகங்கள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அது வந்து இன்னும் அடர்மழை, அதாவது ஒரு சில மணி நேரத்திலே 100-100 மில்லிமீட்டர்லாம் அப்படி வந்துடும், அந்த மாதிரி ஒரு மழையா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ புயல் காரணமாக ஒரு சில இடங்கள்ல ஒரு சில மாவட்டங்கள்ல கடற்கரைகள் பகுதிகளில் மிக அதிக சீற்றம் கடல் அலைகள் காணப்படுது, அதே நேரத்தில் தூத்துக்குடி மாதிரியான இடங்கள்ல கடல் உள்வாங்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்குது, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வந்து இயல்பு தான், ஏன்னா கடலானது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி சைக்ளோனிக் டைரக்ஷன்ல நம்ம சுத்தம். ஸோ அப்போ நம்ம ஆன்டி சைக்ளோனிக் ஆமா, ஸோ அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும்னா
மேல் பகுதி வடப்பகுதியில கடல் சீற்றம் அதிகமாகும். எங்க கரையை கிடக்குதோ அது மேல் பகுதியில சீற்றமா இருக்கும். அதோட தென் பகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா கடல் உள்வாங்க. இது எப்பயுமே இயல்பா நடக்கிறதான். தூத்துக்குடி கன்னியாகுமரியில சில பகுதிகள் இங்க எல்லாமே ஈவன் டெல்டா பகுதியிலும் சில பகுதிகள்லாம் வந்து கடல், ஏன்னா அதுக்கு மேற்கே தான் அது கரையை கிடக்கிறது. ஸோ டெல்டாக்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய மலையோ இல்ல காற்றோட வேகமோ இருக்காது இன்னைக்கு பார்க்கும்போது. ஈவன் கடலூருக்கே இருக்குமான்ற மாதிரி தான் டவுட் ஆச்சுது. ஸோ இந்த மாதிரி பகுதியில் கடல் உள்வாங்கிறதும் வடப்பகுதியில் வந்து கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் காணப்படும். இது உள்ள சென்ற பிறகு மறுபடியும் திருப்பி வந்துடும். ஸோ கடல் உள்ளே போயிடுச்சு நாளைக்கு யாரும் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி காலையில் போனால், ஸோ பீச்சுக்கு மட்டும் கடல் அதிகமாக சீற்றமாக போகிறவங்கலாம் இந்த கடலோர மாவட்டங்களை நாளைக்கு வரைக்கும் தவிர்க்கவும். அதே மாதிரி நம்ம வட தமிழகம் நம்ம சென்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே அலை வந்து உள்ளுக்குள்ளேயே வரதுக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல டோ நம்ம பிளஸ் இதில் இருந்த கடல்லேருந்து மீசீனில் மேலே பிளஸ்ல இருந்தாலும் நமக்கு நல்லாவே கடல் அலைகள் வந்து, இப்ப நிலம் புயல் 2012 பார்த்தோம், நல்ல பீச் மெரினா ஃபுல்லாவே நமக்கு தண்ணி வந்துருது. அதே மாதிரி தானே புயல்ல கரையை கிடைக்கும் 2011 கூட பாத்தீங்கன்னா கடல் அலைகள் வந்து நமக்கு நம்ம மெரினா பீச்சோட அந்த பீச் ரோடு வரைக்குமே நம்ம வரத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கடல் அலைகள்லாம் வரும். அதனால நீங்க நிறைய பேர் அந்த விசிட் பண்ற பாக்குறதுலாம் அந்த மலை காற்று வீச ஆரம்பித்தும் நெருங்கு புயல் கரையை கிடைக்கும் நேரத்தில் நீங்க அங்க செல்ல வேண்டாம். இப்போ கடல் அலைகள்ல இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், கடற்கரைகளுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல வெளியிலே கூட வர வேண்டாம் அப்படின்னு சென்னை மாநகராட்சி உட்பட பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. காற்றின் வேகம் காரணமாகத்தான் இந்த அறிவிப்பா, அதை தாண்டி வேற ஏதாவது மோசமான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, நம்ம வந்து 100 கிலோமீட்டர் எப்படின்றது நமக்கு நிறைய பேர் தெரியாம அந்த வர்தாட்ட புயல் அப்ப நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. தோ அந்த நேரத்துல வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து வெளியில போகாதீங்க தேவைப்பட்டா மட்டும் சொன்னாலுமே நிறைய பேர் 100 கிலோமீட்டர் தானே என்ன அப்படின்ற மாதிரி வெளியில போய் மரம் விழுந்து அவங்களால ஏன்னா நம்ம வர முடியாது திருப்பி. பட் இதுல ஒரு அது வந்து பகல் நேரத்துல கரையை கடந்தது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நள்ளிரவுல கரையை கிடைச்சது. இப்போ மக்களோட இது நிறைய பேர் நடமாட்டம் குறைவாக இருக்கும். காற்றும் 70 கிலோமீட்டர்னா அது சும்மா கிடையாது, அதுவும் ஒரு அதிக காற்று தான். ஸோ 70 கிலோமீட்டர் வீசுறதுன்னா அது சின்ன காற்றும் கிடையாது. ஸோ அதுக்குன்னு மரம் நல்லா என்ன மழை பெய்ய போகுது. பிரதீப், நம்ம தொடர்ந்து பேசலாம், நீங்க இணைப்பில இருங்க. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம்.